நம்ம டாபிக் வந்து லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ், பிரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ் பார்க்கலாம். ஸோ லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ்னால் நம்ம இம்யூன் சிஸ்டத்தில் சில ஸ்ட்ரக்சரலும் ஃபங்க்ஷனலும் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆர்கன்ஸ்லேருந்து தான் இந்த லிம்ப், தட் இஸ் இம்யூன் செல்ஸ் டெவலப் ஆகுது அந்த டிஷ்யூஸில் இருந்து நம்ம பாடியில். ஸோ அந்த ஆர்கன்ஸ் என்னன்னு சொல்கிறோம்னா லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனை வச்சு ரெண்டு டைப் ஆஃப் லிம்ஃபாய்டல் ஆர்கன் சொல்லியிருக்காங்க, ப்ரைமரி ஆர் சென்ட்ரல் லிம்ஃபாய்டல் ஆர்கன் அண்ட் செகண்டரி ஆர் பெரிஃபரல் லிம்ஃபாய்டல் ஆர்கன். ஸோ ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்னா என்வரான்மெண்ட், அதாவது ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன் வந்து லிம்ஃபோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி மெச்சூர் ஆகிறதுக்கான என்வரான்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கனோட வேலை. செகண்டரி லிம்ஃபாய்டல் ஆர்கன் என்ன பண்ணுதுன்னா, ஆன்டிஜென ட்ராப், பேத்தோஜன் வருது இல்லையா, அந்த பேத்தோஜன் வந்து ஆன்டிஜென செக்ரீட் பண்ணுது, அதாவது உள்ளே அனுப்புது. அந்த ஆன்டிஜெனை கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ராப் பண்ணி மெச்சியூர் லிம்ஃபோசைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து லிம்ஃபோசைட்ஸை ஆன்டிஜனுக்கு எதிராக வேலை செய்ய வைக்குது. இதுதான் செகண்டரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸோட வேலை. ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன், ஸோ இந்த ஆர்கன் வந்து மூணு வகையாக இருக்குது. புர்சா ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், புர்சா ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்து இந்த இடத்துல டெய்ல் ரீஜனில் இருக்குது, இந்த போர்ஷனில் பேர்ட்ஸில், ஓகேவா. போன் மேரோ, ஸோ போன் மேரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், போனுக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ், அதாவது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அந்த போர்ஷன், அந்த உள்ளே இருக்கிற அந்த போர்ஷனை போன் மேரோன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் லிம்ஃபோசைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் தைமஸ் கிளாண்ட், இந்த மூணு இதில் வந்து அதாவது ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லிம்ஃபோசைட்ஸை அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, லிம்ஃபோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த லிம்ஃபோசைட்ஸோட மெயின் வேலை என்னென்னா ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிசிட்டியை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ கரெக்டாக அந்த ஆன்டிஜென் ஸ்பெசிஃபிசிட்டியை கண்டுபிடிச்சிட்டு, அதாவது ஆன்டிஜென்னா பாய்சன் வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த ஆன்டிஜென் உள்ள நுழையிறத பார்த்து கண்டுபிடிச்சி அதை டெஸ்ட்ராய் பண்ணுற வேலை தான் இந்த லிம்ஃபோசைட்ஸ். இந்த வேலையை அவங்க சின்சியராக செய்கிறாங்க. So, only when the lymphocytes mature, எப்போன்னா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா, இந்த லிம்ஃபோசைட்ஸ் வந்து மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இம்யூனோ கம்பீட்டன் செல்ஸாக மாறிடுவாங்க. ஸோ ப்ரைமரி லிம்ஃபாய்டல் ஆர்கன்ஸில் லிம்ஃபோசைட்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, இம்யூனோ கம்பீட்டன் செல்ஸ், இம்யூன் சிஸ்டத்தில் கம்பீட்டன் பண்ணுற செல்ஸாக மாறிடுவாங்க, அதாவது டி செல்ஸ், பி செல்ஸ் அந்த மாதிரி மாறிடுவாங்க. ஸோ மேமல்ஸில் பி செல்ஸ் வந்து மெச்சூரேஷன் இன் போன் மேரோ, ஸோ போன் மேரோவில், ஸோ போன் மேரோவில் இந்த லிம்ஃபோசைட்ஸ் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, பி செல்ஸ். தைமஸில் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டி செல்ஸ், ஓகேவா. ஸோ டி செல்ஸ், பி செல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பி செல்ஸ் வந்து போன் மேரோவில் மெச்சூர் ஆகுது, டி செல்ஸ் வந்து தைமஸில் மெச்சூர் ஆகுது. ஸோ தைமஸ் கிளாண்ட், இப்போ தைமஸ் கிளாண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக ரெண்டு லோப்ஸ், இங்கே ரெண்டு லோப்ஸ் போட்டிருக்காங்களே, இது ஒரு லோப் இது ஒரு லோப், ஸோ ரெண்டு லோபா, ஹார்ட்டுக்கு மேல் பகுதியில் ஸ்டர்னம்ன்றது மிடில் போர்ஷன், நம்மளோட லங்ஸுக்கு நடுவில் மிடில் போர்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுதான் இந்த தைமஸ் கிளாண்ட். ஸோ இந்த தைமஸ் கிளாண்டில் வந்து நிறைய லோபியூல்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக லாக்யூல்ஸ், லோபியூல்ஸ் லோபியூல் தான், லோபியூல் இருக்குது. அந்த ரெண்டு லோபியூல்ஸ், அதாவது ரெண்டு லோபியூல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த, அதாவது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு பேர் வந்து செப்டா. ஸோ இது வந்து ரைட் லோப், இது லெஃப்ட் லோப். ஸோ லெஃப்ட் லோபு ரைட் லோப் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ, ரெண்டு லோப்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோபியூல்ஸுக்கு கனெக்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து செப்டா. ஸோ செப்டா and each lobule வந்து compartments, அதாவது கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கம்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு ஒரு அறையாக பிரிச்சிருக்காங்க, கம்பார்ட்மெண்ட்ஸ்னால் ஒவ்வொரு அறைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இம்மெச்சூர் டி செல்ஸ் இருக்குது,
இம்மெச்சூர் டீசெல்ஸ் வந்து டைட்டாக பேக் ஆகிருக்கு. ஏன்னா மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கிற டீசெல்ஸ் வந்து டைட்டாக பேக் ஆகிருக்குனால அதுக்கு அது வந்து தைமோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தைமோசைட்ஸ் அது எங்கே இருக்குன்னா அவுட்டரில். ஸோ இது வந்து அவுட்டர் சைடில் இருக்கிறது வந்து அவுட்டர் வாலில் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம் கார்டெக்ஸ். இன்னர் வாலை இன்னரை மெடுலான்னு சொல்கிறோம். ஸோ அவுட்டர் வாலில் இருக்கிறது வந்து இம்மெச்சூர் தைமோசைட்ஸ். ஸோ இன்னரில் இருக்கிறது வந்து அதாவது மெடுலார் ரீஜனில் மெச்சூர் தைமோசைட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அவுட்டர் வாலில் இம்மெச்சூர் தைமோசைட்ஸ், இன்னர் வாலில் மெச்சூர் தைமோசைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவுட்டர் வந்து கார்டெக்ஸ், இன்னர் வந்து மெடியுலா. ஸோ அவுட்டரில் இம்மெச்சூர் தைமோசைட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இன்னரில் மெச்சூர் தைமோசைட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இவங்க வந்து இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து கிட்ட ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன் வந்து தைமோசின். ஸோ இந்த தைமோசின் எதுக்கு செக்ரீட் பண்ணுதுன்னா இந்த இம்யூனோ கம்பீட்டன் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டீ செல்ஸ், அந்த டீ செல்ஸை மெச்சூர் பண்ணி இம்யூனோ கம்பீட்டண்ட்டாக வேலை செய்ய தூண்டு விற்கிது, ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா தூண்டு விற்கிது. ஸோ இந்த இம்யூனோசைட்ஸ், அதாவது இந்த இம்யூனோசைட்ஸ் இல்லை தைமோசெல்ஸ், தைமோசைட்ஸ்னா டீ செல்ஸ், மெச்சூர் ஆகி இம்யூனோ கம்பீட்டண்ட்டாக வேலை செய்ய வைக்கிறவர் யார்? தைமோசின். இது ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து 12 வயசு வரையும் தான் வேலை செய்யும். ஏன்னா இது அதாவது ப்ரெக்னன்சி டைம்லேயே மதர்ஸோட ஊம்பில் இருக்கும்போதே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். குழந்தை பிறந்த பிறகு ப்ளஸ் 12 இயர்ஸ் வரையும், இந்த ப்ரீ அடலன்ஸ்னால் 12 இயர்ஸ் வரையும். ஸோ அது வரையும் நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அட்ரோபின்னா செயல் எழுந்துடும். அந்த வேலை செய்யாமல் அப்படியே செயல் எழுந்து அது என்ன டிஷ்யூவாக மாறிடுது, அடிப்போஸ் டிஷ்யூவாக மாறிடுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து போன் மேரோ. ஸோ போன் மேரோன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், எலும்புக்குள்ளே இருக்கிற, நீங்கள்லாம் சாப்பிட்டு கூட இருப்பீங்க ஆட்டுக்கறியில். ஸோ அதுக்கு நடுவில், அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஒரு லிக்விடான ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிடை மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அந்த இதுதான் என்னது, போன் மேரோ. ஸோ போன் மேரோ, ஸோ இந்த போன் மேரோவில் வந்து ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறதுனால ஹெமட்டோபயாட்டிக் செல்ஸ்ன்னு அர்த்தம் சொல்லலாம். ஓகேவா? ஹெமட்டோ ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறதுனால இந்த போன் மேரோவை என்னன்னு சொல்கிறான், ஹெமட்டோபயாட்டிக் செல்ஸ். ஏன்னா இந்த ஹெமட்டோபயாட்டிக் செல்ஸ் தான் பிளட் செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? போன் மேரோவில் தான் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போது இந்த போன் மேரோவில் இருக்கிற செல்ஸ் வந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி செல் டிவிஷன் ஆகி பிளட் செல்ஸாகவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகலாம், இல்லை ஸ்டெம் செல்ஸாகவும் அப்படியே இருக்கலாம். அது வந்து அந்த போன் மேரோவோட கெப்பாசிட்டியை பொறுத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.